ஹலோ வியூவர்ஸ், நான் டாக்டர் சையேஷா ஷோபிஜின் ஃப்ரம் சென்னை யுனானி ப்ராக்டிஷனர். இப்போ நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2003 வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்காக ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கூட திருப்பி இப்போ பைல்ஸ் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நம்மகிட்ட போன மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் நேரில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார், உங்கள் நேம் சொல்லுங்க. என் பேர் அம்மானுல்லா பேக். அம்மானுல்லா பேக், எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை மாங்காட்டிலிருந்து வந்திருக்கேன். சரி, நம்ம கிட்ட எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? பைல்ஸுக்கோசம் வந்துருந்தேன். பைல்ஸ் பிரச்சனைக்காக வந்தீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஆமாம். எத்தனை நாள் எடுத்தீங்க? ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டு. ஒரு மாசம் மருந்து எடுத்தீங்க. சரி, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு மருந்து எடுத்த பிறகு? ஒன்றும் இல்லை, எல்லாம் குணமாயிடுச்சு. எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வலி ரத்த கசிவு எல்லாமே கம்மியாயிச்சா? எல்லாம் கம்மியாயிடுச்சு. சரி, நம்ம மருந்து தவிர வேற ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? வேற எந்த மருந்து கூட? சரி, நம்ம மருந்து சாப்பிடும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. சரி, இப்போ இந்த சோசியல் மீடியால போடலாமா? தாராளமா போடலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனைக்காக இந்த மூலம் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் யுனானியில வந்து சிறந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பா யாருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம்.